பாண்டிச்சேரிக்கு படையெடுக்கும் மக்கள். அதாவது முன்னெல்லாம் வந்து பாண்டிச்சேரிக்கு படையெடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்குடானா, மதுவிலக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது பாண்டிச்சேரியில் போய் குடிக்கிறதுக்கு படையெடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை, இன்னைக்கு அவலம் எப்படி என்னன்னா, தமிழ்நாட்டில் பெட்ரோல் 108 ரூபா, 103 ரூபா சில்லறை, 103 சில்லறை, பாண்டிச்சேரியில் 94 சில்லறைன்னு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபா மேலே இருக்கு வித்தியாசம். இந்த 8 ரூபாய்க்காக வாகன ஓட்டிகள் அந்த மாவட்டம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரி போய் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ பாண்டிச்சேரி அவ்வளோண்டு மாநிலம், அந்த மாநிலத்தில் குறையாக கொடுக்க முடியுது, மக்களுக்கு சேவை செய்ய முடியுது பாஜக கூட்டணியில் இருக்கிற ஆட்சியில். இங்கே திமுக நாங்கள் மொத்தம் தாளிச்சிட்றோம், நாங்கள் வந்து இப்போ ஏழைகளுக்காகவே வாழ்கிறோம், சமூக நீதிக்காக வாழ்கிறோம், நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏழைகளை ஒரு ஆள் கூட இருக்க விட மாட்டோம், எல்லாருக்கும் நன்மை செய்வோம்னு சொல்லி, விடியலை நோக்கின்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இன்னைக்கு 8 ரூபா அதிகம் எங்கள் தமிழ்நாட்டில். இது வந்து எவ்வளோ அவமானமானது இல்லை, இங்கே இருந்து இவ்வளோ பெரிய மாநிலத்தில் இவ்வளோ வருமானம் வரக்கூடிய இடத்துல 8 ரூபா அதிகம், அவ்வளோண்டு மாநிலத்தில் 8 ரூபா கம்மி. அதனால் இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ரொம்ப அவமானத்தை தரும். இதனால் உடனே உடனே ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி இது இதனுடைய பெட்ரோல் டீசல் விலையை வந்து அந்த வேட்டுக்குள்ளே கொண்டாடணும், அதை வந்து அந்த வரியை நீக்கணும், மாநில வரியை நீக்கணும், நீக்கி அந்த 8 ரூபா விலையை குறைச்சி எல்லாருக்கும் சமமான விலை கிடைக்கணும், எல்லாருக்கும் இதுதான் சமூக நீதி. நீதி ஒருத்தனுக்கு 8 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒருத்தனுக்கு 18 ரூபாய்க்கு கிடைக்குன்ற மாதிரி இருக்கு. அதனால இந்த நிலைமையை போக்கி தமிழக மக்களை வஞ்சிக்காம தமிழக மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றது தான் இந்த பொதுமக்களுடைய கோரிக்கை. இதை இவர் செய்யலை, இந்த பெட்ரோல் விலையை குறைக்கல மாநில அரசு அப்படின்னா அதனுடைய விளைவு அடுத்த வரும் பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு எதிரொலிக்குன்றத அவர் மனசில் வச்சுக்கணும். அதனால உடனே இதனுடைய விலையை குறைக்கணும், தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் விளைவிக்க கூடாது. உங்களை நம்பி ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் நான் நல்லவனாக இருப்பேன்னு சொன்னாரு. ஆனால் இப்போ பார்த்தா பக்கத்தில் ஒரே ஒரு கடலூர் மாவட்டத்தில் பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 10 ரூபா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு, 8 ரூபா கம்மி.